நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சரத் லெக்சர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் அனாட்டமிக்கல் புள்ளி. அனாட்டமிக்கல் புள்ளினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல புள்ளினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். புள்ளி அப்படின்றது வந்து ஒரு க்ரூவ்டு வீல். இந்த க்ரூவ்டு வீலில் ஒரு கார்டு மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதை வச்சு அந்த காலத்தில் ஹெவி வெயிட்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்மளுடைய லைன் ஆஃப் புல், இந்த ஆக்ஷன் வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் புல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வெயிட்டை வந்து கீழே இருந்து டைரெக்டாக இழுக்கிறதுக்கும் அதுவே ஒரு புள்ளியில் போட்டு இழுக்கிறதுக்கும் நமக்கு அந்த ஆக்ஷன் லைன் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ். ஸோ நீங்கள் இதில் இழுக்கும்போது அந்த புள்ளியுமே சேர்ந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் வந்து அதில் இழுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அந்த மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக நடக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன் லைனை மாற்றுறதின் மூலமா எப்படி நம்மளுக்கு அந்த ஹெவி வெயிட்ஸை ஈஸியாக தூக்க முடியுது அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. என்னென்னா, இது வந்து இந்த ஆக்ஷன் லைனை மாற்றுறது மூலமா அதோடைய மொமெண்டாமை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மொமெண்டாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் ஒரு மூமெண்ட்டை வந்து ஈஸியாக லோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ண முடியும். கொஞ்சம் ஆற்றலை யூஸ் பண்ணியே நம்மளால் நிறைய விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு புள்ளியோடைய அட்வான்டேஜ். ஸோ இந்த புள்ளியை வந்து யூஸ்வலாக நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்துருப்போம். இன்னொன்று வந்து ஜிம்மில் பார்த்தீங்கன்னா, வெயிட்ஸ் வச்சு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ கேபிள் வச்சு. ஸோ அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ புள்ளினா என்ன, அதோடைய வேரியேஷன்ஸ் என்ன, அதோடய டைப்ஸ் என்னன்றதை நான் தனி வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ அனாட்டமிக்கல் புள்ளிக்குள்ளே போயிடலாம். ஸோ புள்ளினா என்னன்ற கான்செப்ட் புரிஞ்சுருக்கோம். இந்த புள்ளி மாதிரியான சில ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளோட பாடியில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் போனி ப்ராமினன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த போனி ப்ராமினன்ஸ் இயற்கையாகவே நமக்கு ஒரு புள்ளியாக ஆக்ட் ஆகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து ஒரு மசில் எடுத்துப்போம், டெல்டாய்டு மசில் எடுத்துக்கலாம். ஸோ டெல்டாய்டு மசில் வந்து ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேப்லாவில் அக்ரோமின் ப்ராசஸ்லேருந்து வருது. இன்சர்ஷன் வந்து டெல்டாய்டு டியூப்ராசிட்டி ஆஃப் தி ஹியூமரஸில் முடியுது. ஸோ இப்போ இது வந்து மேலேருந்து கீழே வரும்போது நடுவில் ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸை தாண்டி தான் வரணும். ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸை நல்லா உத்து பார்த்தோன்னா அது ஒரு பால் மாதிரியான ஸ்ட்ரக்சர், சரிங்களா? ஸோ அதோடைய ப்ராமினன்ஸ் வந்து லேட்டரலாக வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அவுட்வர்ட்ஸாக. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டாய்டு மசில் நம்ம இந்த ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஃப்ளாட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஆக்ஷன் லைன் அப்படின்றத நம்ம கணக்கு போடும்போது அது டைரெக்டாக வெர்டிகலாக இருக்கும். ஸோ அப்படி டைரெக்டாக வெர்டிகலாக இருக்கும்போது அந்த மசில் வந்து ஆக்ஷன் ஆச்சுன்னா அதால் சுப்பீரியர் டிரான்ஸ்லேட்டரி ஃபோர்ஸை தான் உண்டாக்க முடியுமே தவிர ஒரு அப்டக்ஷன் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நமக்கு அதோடைய ப்ராமினன்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மசிலோடைய ஆக்ஷன் லைனையே சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ சேஞ்ச் பண்ணுறதன் மூலமா என்ன ஆகுது, அந்த ஆக்ஷன் லைனானது டுவர்ட்ஸ் சுப்பீரியர் அண்ட் டுவர்ட்ஸ் லேட்ரலாக போகுது. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால அந்த மசிலால் ஈஸியாக ஒரு அப்டக்ஷன் டார்க்கை க்ரியேட் பண்ண முடியுது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ப்ராமினன்ஸ் இல்லை அப்படின்னா மொமெண்டாம்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லைங்களா. மொமெண்டாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மசில் ஆக்ஷன் லைன் டு தி ஜாயிண்ட் ஆக்சிஸ். அதாவது ஒரு மசில்னு எடுத்துக்கணும்னா அதோடைய ஆக்ஷன் லைன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆக்ஷன் லைனுக்கு பர்பண்டிகுலராக நாம் அங்கேருந்து ஒரு 90 டிகிரியில் ஒரு கோடு போட்டோம் வச்சுங்க, அது எங்கே போய்ட்டு அந்த ஜாயிண்ட் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுதோ அது வரைக்கும் இருக்க ஒரு டிஸ்டன்ஸ் தான் மொமெண்டாம். இந்த மொமெண்டாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் ஈஸியாக ஒரு வேலையை செய்ய முடியும். ஸோ இப்போ டெல்டாய்டுக்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் என்ன சொன்னேன், அந்த ப்ராமினன்ஸ் இல்லைன்னு சொன்னேன். அப்படி ப்ராமினன்ஸ் இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மசிலோட ஆக்ஷன் லைனுக்கும் அந்த ஜாயிண்ட் ஆக்சிஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதுவே ஹியூமரஸோடைய ப்ராமினன்ஸோடு வச்சு பார்த்தோம்னா அந்த ஆக்ஷன் லைனுக்கும் ஆக்சிஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் அது என்ன பண்ணுது,
மொமெண்டாமை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மொமெண்டாமை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் டார்க்கை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, சரிங்களா? ஸோ அதில் புள்ளியை வச்சு அதை எப்படி கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமரஸ் என்ன பண்ணுது, அப்டக்ஷன் ஆகும்போது அதுவும் ரொட்டேட் ஆகுது. ஸோ ஒரு புள்ளினா என்ன பண்ணும், அதுவும் ரொட்டேட் ஆகும், அது வழியாக இருக்க ஒரு காடையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிணத்துல எப்படி இழுக்கிறோமோ அந்த மாதிரி இழுக்க முடியும். ஸோ மசலும் புல் பண்ணுது, புள்ளியும் ரொட்டேட் ஆகுது, உங்களுக்கு மூமெண்ட்டும் ஈஸியாக நடக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாடியிலே இருக்க ஒரு லார்ஜஸ்ட் சிசமாயிடு போன், தட் இஸ் பெட்டலா. ஸோ இந்த பெட்டலா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரிசெப்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் டார்க்கை இதே கான்செப்டில் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, பெட்டலா இல்லாமல் நாம் வந்து குவாட்ரிசெப்ஸை பார்த்தோன்னா, குவாட்ரிசெப்ஸ் மசில் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக போயிட்டு டிபியாவுடைய டியூபர்களில் இன்செர்ஷன் ஆகிடும். ஸோ டைரெக்டாக அப்படி இன்செர்ஷன் ஆகும்போது பெட்டலா இல்லாமல் அது வந்து ஜாயிண்ட் ஆக்சிஸ்க்கு ரொம்ப கிட்டவும் இருக்கும், இன்னொன்று அதோடைய ஆக்ஷன் லைன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அவரால் எக்ஸ்டென்ஷன் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த டெண்டான் வந்து ஜாயிண்ட் ஆக்சிஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். அதுவே ஒரு பெட்டலா வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது அந்த மொமெண்டாம் இன்க்ரீஸ் பண்ணிடுது, இன்னொன்று ஆக்ஷன் லைனை சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ அப்படின்னும் போது டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே போல் நம்ம பாடியில் நிறைய இடத்துல அனாட்டமிக்கல் புள்ளிஸ் இருக்குது. ஸோ இந்த புள்ளிஸோட முக்கியமான வேலை என்னென்னா, சேஞ்சிங் தி ஆக்ஷன் லைன், தெர்பை த டார்க் வில் பி மோர் ஈஸியர். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ அனாட்டமிக்கல் புள்ளிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.